குரு லட்சணங்கள் சிஷ்யனுக்கும் ஏற்படும். கக்காரம் சித்திப்பிரதம் என்பதால் குரு மோக்ஷ பர்யந்தம் பலவிதமான சித்திகளை அளிப்பவர் என்றாகிறது. சித்தி என்றால் மாயா மந்திர சித்து இல்லை, சரியாக சொன்னால் அது மட்டும்தான் என்றில்லை. ஏனென்றால் இந்த அனிமாதி சித்திகளையும் சித்துக்களையும் ஒரு குரு கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் சித்தி என்றால் பொது அர்த்தம் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைந்து விட்ட நிலை என்பதே. குரு சர்வ சித்தி பிரதர், அதாவது எல்லாவித வாழ்க்கை லட்சியங்களையும் சிஷ்யன் அடையுமாறு செய்பவர் என்றே கக்காரம் காட்டுகிறது. ர என்பது ரகாரம் எங்காமல் ரேபம் என்க வேண்டியது. பாபஹாரகம் என்றதால் சிஷ்யனுடைய பாபத்தை குரு போக்கி அவனை சுத்தனாக்குபவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த இரண்டு எழுத்துடனும் சேரும் உக்காரம் விஷ்ணு, அதுவே அவ்யக்தம் என்பதால் குருவின் என்ன லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது? விஷ்ணு சப்தம் சர்வ வியாபகத்தை குறிப்பதால் குரு சர்வ வியாபி என்றாகிறது. சர்வம் வியாபிப்பது என்பதால் அது துவைத்த லோகத்தை குறித்த விஷயமாகிறது. கருணையினாலே குருவின் அனுகிரக சக்தி லோகம் முழுவதையும் ஆல் எம்ப்ரேசிங்காக வியாபித்திருப்பதை இது விஷ்ணு சப்தம் அவருக்கு பொருத்தப்படுவது ஹிண்ட் பண்ணுகிறது. குரு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்றால் சிஷ்யனையும் அந்தபடியே ஆக்கிவிடுவார் என்று அர்த்தம். சித்தி தருவது, பாபத்தை போக்குவது ஆகிய காரியங்களை சிஷ்யன் விஷயமாக செய்யும் அவர் சிஷ்யனுக்கும் ஆல் எம்ப்ரேசிங் அனுகிரக சக்தி உபதேச சக்தி தந்து தம் மாதிரியே குருவாக்குகிறார் என்று இங்கே நீட்டி அர்த்தம் பண்ணி கொள்ளணும். அப்புறம் அவ்யக்த பிரம்மமாக அவரை சொன்னதையும் இதே போல சிஷ்யனுக்கும் அந்த நிலையை தந்து பிரம்மானுபூதியில் இருக்க செய்கிறவர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும்.